हलो फ्रेंड्स एल्लारुक्कुम वणक्कम इन्नैक्कु नम्म चैनल्ल नम्म ओरु सूपरान विषयम् पार्क्क पोरोम् तण्णील एप्पडि नम्म वंदु चेडि वळक्कुरदु पुदीना चेडि एप्पडि वळक्कुरदु अप्पडिनु सोल्लिट्टु पार्क्क पोरोम् इदुक्कु नमक्कु एन्न तेवै अप्पडिना पुदीना वांगिरुप्पोम् इल्लैया पुदीनावै अंद इलैयै मट्टुम् एडुत्तुट्टु नम्म अंद स्टेम्मै मट्टुम् यूस् पण्णि வளர்க்க போகிறோம். இது நான் பத்தாவது நாள் வந்து நான் அதை கட் பண்ணி யூஸ் பண்ணிட்டேன். அது வந்து எப்படி நம்ம தண்ணியில் வளர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நான் செடியில் இருக்க இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெம் பார்த்திங்கன்னா தெரியும், நான் புதினாவை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இது மூணாவது நாள் வந்து துளிர் வந்திருக்கு. இதை தண்ணியில் போட்டு வச்சுட்டு மூணாவது நாள் தான் நான் வீடியோ எடுக்கிறேன். அதனால் உங்களுக்கு வேர் காட்டணும் அப்படின்றதுக்காக இது மூணாவது நாள். பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக அழகாக வேர் வந்திருக்கும். இது பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கிளியராக பாட்டிலில் போட்டு வச்சிங்க அப்படின்னா, பிளாஸ்டிக் பாட்டிலில் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா அந்த வேர் அழகாக வந்திருக்கு. நம்ம இதை என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம என்ன பண்ணோம்னா தண்ணியை வந்து சேஞ்ச் பண்ணிடணும். கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணும், இல்லைன்னா புதினா வந்து செத்து போயிடும். நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, அந்த ரெண்டு நாளைக்கு ஒரு முறை அந்த புதினாவை அப்படியே கட்டாக மேலே எடுத்துட்டு தண்ணியை ஃபுல்லாக கீழே ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக வாட்டர் பிடிச்சி நீங்கள் வைங்க. ரெண்டு நாளைக்கு ஒரு உண்டு பண்ணால் போதும். நம்ம இது பத்தாவது நாள் நான் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். நார்மலாக நம்ம வந்து புதினா மண்ணில் வைக்கும் போதும் சீக்கிரமாக க்ரோ ஆகும். ஆனால் எப்படி க்ரோ ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு ரெண்டு வாரம் கிட்டத்தட்ட ஆகும் அது வந்து வேர் விட்டு சின்ன சின்னதாக உங்களுக்கு அந்த இலை வர்றதுக்கு. ஆனால் தண்ணியில் போட்டு வைக்கிறப்ப உங்களுக்கு மூணாவது நாளே அழகாக சின்ன சின்ன சின்னதாக இலை வர ஆரம்பிச்சிடும். கீழே பார்த்தீங்கன்னா வேரும் அழகாக வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நான் வந்து ஆல்ரெடி நான் நிறையா வாட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். இதை வீடியோ பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இப்போ போட்டிருக்கேன் நான். கீழே பார்த்தீங்கன்னா அந்த புதினாவோட ஸ்டெம்மோட சேர்ந்து கீழேந்து வருது பார்த்தீங்களா, இதுவும் அழகாக இருக்கும். நீங்கள் இதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துட்டு நீங்கள் அதை அப்படியே மண்ணில் வச்சிங்கனாலும் ரொம்ப ஸ்பீடாக க்ரோத் இருக்கும். மண் இல்லை அப்படின்னா அது உங்களுக்கு நீங்கள் த்ரோ பண்ணுறதுனாலும் த்ரோ பண்ணிடலாம். ஏன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து தண்ணியில் இதை வந்து பத்து நாளைக்கு அப்புறம் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியாது, இதை அது சரிப்பட்டு வராது, நல்லா இருக்காது. நீங்கள் மண் வச்சுருந்தீங்கன்னா மண்ணில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. வேர் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு பிடிச்சதுனால உங்களுக்கு இன்னும் புதினாவோட க்ரோத் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இதை லைட்டாக வெய்யப்படுற இடமா வச்சிட்டிங்கன்னா வீட்டில் தண்ணியிலே போட்டு உங்களுக்கு அப்பப்போ யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். இப்போ வந்து பத்து நாள் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மேலே இப்போ கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த புதினா பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இவ்வளோ அழகாக வேர் இருக்குன்னு. இதை நீங்கள் மண்ணில் வச்சிங்கன்னா ரெண்டே நாளில் உங்களுக்கு இலை வந்து வந்துடும், புதினா இலை வந்துடும். ஆனால் நான் வந்து இப்போ மண்ணில் வைக்க போகிறதில்ல, நான் த்ரோ தான் பண்ண போகிறேன். உங்கள் வீட்டில் மண் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கட் பண்ணிவிட்டு மண்ணில் வச்சிங்கன்னா மூணாவது நாளே உங்களுக்கு இலை சூப்பராக வந்துடும். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு வேர் வந்திருக்கு, ரொம்ப நல்லா க்ரோ ஆகும். இப்போ நம்மளோட பத்து நாள் வெயிட் பண்ணதுக்கு இவ்வளோ புதினா கிடைச்சிருக்கு. நீங்கள் அடிக்கடி இந்த புதினா டீ அந்த மாதிரிலாம் குடிக்கிறீங்க, லெமன் கூட புதினா சேர்த்து குடிப்பீங்கன்னா இந்த மாதிரி ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான புதினா அப்பப்போ கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.